இயல் தமிழ் மன்றம் இந்த விழியத்தை தமிழ் கூறும் நல் உலகில் சில செய்திகள் சென்று சேர வேண்டும் என்னும் நோக்கத்துடன் பதிவு செய்கிறது. இன்னைக்கு நாம் வந்து முனைவர் துளசி ராமசாமி ஐயா அவர்கள் எழுதிய பழந்தமிழ் இலக்கியங்கள் நாட்டுப்புற பாடல்களே என்கிற நூலை பற்றி ஆசிரியரை நேரில் சந்தித்து இந்த நூலை பற்றிய சில முக்கியமான தகவல்களை அவரிடமிருந்து பெறுவதற்கு நாம் இங்கு விளைகிறோம். முதலாவதாக முனைவர் துளசி ராமசாமி ஐயா அவர்களை நாம் ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு நாம் முதலில் கேட்க வேண்டும். பழந்தமிழ் இலக்கியங்கள் பற்றி ஆயிரக்கணக்கான நூல்கள் வெளிவந்த இந்த நிலையில் ஒரு 855 பக்கங்களில் இப்படி ஒரு வித்தியாசமான தலைப்பில் இந்த நூலை இயற்றியதால் எந்த வகையான தாக்கத்தை தமிழ் இலக்கியத்தில் உங்களால் ஏற்படுத்த முடியும், இந்த மாதிரியான ஒரு நூலை கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு தூண்டுதலாக அமைந்தது எது, இந்த நூலின் சாதனை என்று நீங்கள் எதை கருதுவீர்கள்? நான் 2008 ஒரு நூலை நான் எழுதி வெளியிட்டேன். திருக்குறள் சமண முனிவர்கள் எழுதியது என்ற நூலை எழுதி வெளியிட்டேன். அது பல இடங்களிலும் அதற்கு விமர்சனங்கள் எழுந்தன. விமர்சனங்கள் கூட்டங்களே 7 இடங்களில் நடத்தினார்கள். அதில் ஒன்று மிக முக்கியமானது, சென்னையில் புக் பாயிண்ட் அரங்கில் ஒரு கூட்டம் நடந்தது, விமர்சன கூட்டம். பல அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள், பந்துரை அறிஞர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அறிஞர்கள் எல்லாம் என்னிடம் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி, திருக்குறள் பலரால் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறீர்களே, அப்படி அதுவும் சங்க இலக்கியம் போன்று என்று சொல்லுகிறீர்களே, சங்க இலக்கியத்திற்கு பல ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, அந்த தொகுப்பு நூலுக்கு பல ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, அப்போ திருக்குறளுக்கும் பல ஆசிரியர்கள் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறீர்களே, அதற்கு ஆசிரியர்கள் பெயரை சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். இதுதான் இந்த நூலை எழுதுவதற்கு முதல் காரணமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் நான் பழந்தமிழ் இலக்கியங்களை படித்தேன், அதாவது சங்க இலக்கியம் என்று சொல்லுகிறார்களே அந்த இலக்கியங்களை படித்தேன், அது தொகையின் நூலை படித்தேன். படிக்கும்போது தான் எனக்கு அந்த தொகை நூல்களையும் அந்த குறுந்தொகைய பாடல்களுக்கு எந்த ஆசிரியர்களும் இல்லை, நற்றினை என்று சொல்லக்கூடிய நடுத்தொகைக்கும் எந்த ஆசிரியர்களும் இல்லை, புறநானூருக்கு புறத்தொகை என்று சொல்கிறார்களே அதற்கும் எந்த ஆசிரியர்களும் இல்லை, அகநானூறு நெடுந்தொகை என்று சொல்கிறார்களே அதற்கும் எந்த ஆசிரியர்களும் இல்லை என்பது எனக்கு தெரிய வந்தது. அடிக்குறிப்பு தான், அந்த ஒவ்வொரு பாட்டிலும் அடிக்குறிப்பு சொல்லப்படும், இன்னார் இந்த தலைவனை பாடியிருக்கிறார் என்று அடிக்குறிப்பு வரும். ஆனால் அடிக்குறிப்பு பிற்பட்டது என்று எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஒத்துக்கொண்டதோட அதை செயலிலும் காட்ட வேண்டும் அல்லவா? மீண்டும் மீண்டும் மாணவர்களுக்கு ஔவையார் பாடியது, கபிலர் பாடியது, பரணர் பாடியது என்று தான் சொல்லி வந்தார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர் இதை பற்றி நான் ஒரு பேராசிரியரிடம் கேட்டேன், பழந்தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்களில் தோய்ந்த ஒரு பேராசிரியரை கேட்டேன், அவர் சொல்வது மரபாக வந்துவிட்டது, நாம் இனி என்ன செய்வது என்று சொல்லுகிறார். மரபா தப்பாக இருந்தால் மரபா அப்படியே நீட்டித்து போக விடலாமா என்ற நோக்கில்தான் நான் இதை மீண்டும் மீண்டும் ஆய்ந்து ஒரு பலமுறை குறுந்தொகையை பலமுறை படித்தேன், நடுத்தொகை என்று சொல்லக்கூடிய நற்றினையும் பலமுறை படித்தேன், அகநானூறு என்று சொல்லக்கூடிய நெடுந்தொகையும் பலமுறை படித்தேன், புறத்தொகை என்று சொல்லக்கூடிய புறநானூரையும் பலமுறை படித்தேன். பலமுறை படித்ததில்தான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கிடைத்தது. அதற்கு இந்த சிந்தனைக்கு வழி அமைத்தவர் சிவத்தம்பி, பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள்தான்.
அவர்கள் பல நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூல்களை எல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது. அந்த தெளிவை வைத்துத்தான் இதை நான் எழுதினேன். ஐந்தே அப்போதுதான் எனக்கு சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடியது. பிற்காலத்தில் வைதிக சமயத்தார்தான் இறைஞர் அகப்பொருள் உரை காலத்தில்தான் இதை அவர்கள் இன்னார் எழுதியது என்றெல்லாம் குறிப்பிட்டு இந்த தொகுப்பை செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே ஒரு தொகுப்பு இருந்திருக்கிறது. அதாவது எப்போது அந்த தொகுப்பு இருந்தது? எழுத்து கண்டுபிடித்தது, தமிழ் பிராமி எழுத்து கண்டுபிடித்தது இன்றைய அகழ்வாய்ப்படி பழனிக்கு அருகில் பொருந்தல் என்ற இடத்தில் நடந்த அகழ்வாய்ப்படி கிமு 5ஆம் நூற்றாண்டு தான் தமிழ் பிராமி எழுத்து என்று சொல்கிறார்கள். அங்கு கிடந்த நெல்மணிகளும் அங்கு கிடைந்த பானை பொறிப்புகளையும் எழுத்துக்களையும் வைத்து ஆராயும்போது, இது கார்பன் டெஸ்டிலே ஆராயும்போது, இது நிச்சயமாக கிமு 5ஆம் நூற்றாண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். அதை வைத்து கொண்டுதான் அப்போ எழுத்து கண்டுபிடித்ததற்கு முன்பாக என்னவா இருந்திருக்கும், எப்போ எழுதியிருப்பாங்க? எழுத முடியாது. அப்போ பாடித்தனா இருக்கணும். அப்போ அந்த பாட்டு வந்து தமிழர்கள் பாடியது பல 100 ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்து கண்டுபிடித்ததுக்கு முன்னாலேயே அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பாட்டு தான் நாட்டுப்புற பாட்டு. அந்த நாட்டுப்புற பாட்டு தான் இந்த தொகை நூல்கள் என்று நான் தளமிட்டு கொண்டு வரையறை பண்ணி கொண்டு நான் இதை ஆய்வு செய்தேன். அப்போதுதான் எனக்கு கிடைத்தது, சமணர்கள் இந்த நாட்டிற்கு வந்தது கிமு 3ஆம் நூற்றாண்டு. அப்போ 3ஆம் நூற்றாண்டு முன்னாலேயே எழுத்து இங்கே இருக்குது, 5ஆம் நூற்றாண்டே எழுத்து இங்கே இருக்குது. அப்போ பிராமி எழுத்து அவர்கள் கண்டுபிடித்ததல்ல, அவர்கள் எழுத்ததல்ல, அவர்கள் இந்த எழுத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் எழுத்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உடனடியாகவே அதை இலக்கிய தமிழில் கொண்டு வர முடியாது. 2 நூற்றாண்டுகள் 3 நூற்றாண்டுகள் ஆகியிருக்க வேண்டும். ஆகவே அதை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவர்கள் நாட்டுப்புற பாட்டுகளாக இருந்தவற்றை தொகுத்து இதை எழுத்திலே எழுதி அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த தொகுப்பு தான் முதல் தொகுப்பு.